எந்த கிரகமும் எந்த தெய்வம் பெரும் தெய்வங்கள் செய்ய முடியாத விஷயங்களை கூட இந்த ராகு கேது நினைச்சதுன்னா இமிடியேட்டாக செஞ்சு கொடுத்துருவாங்க. திடீர்னு ஒருத்தர் வின் பண்ணுறாங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்கன்னா அதுக்கு ராகு காரணம். நேற்று வரலாம் எதிர்த்த கடையில் டீ குடிச்சிட்டு இருந்தாருங்க, இன்றைக்கி வந்து ஆளே பிடிக்க முடியல, அவர் டெய்லி 2 கோடி ரூபா சம்பாதிக்கிறார். 4 மணி நேரத்தில் 5 மணி நேரத்தில் ஒருத்தவனை கோடீஸ்வரனா அந்த அதிசயம் நிகழும் என்று சொன்னால் அது ராகுவால் நடக்கக்கூடிய. இந்த ராகு கேதுக்கள் வந்து மற்றவர்களால் செய்ய முடியாத விஷயத்தை, மற்றவர்களால் கொடுக்க முடியாத ராஜ யோகத்தை கேட்காமலேயே கொடுக்கக்கூடிய குணம் உடையவர்கள். இந்த ராகு கேது அந்த சட்ட சிக்கலை மேலும் வலுப்படுத்துவாரா? முப்போதும் எதிரிகளுடைய பயம், உறவு முறைகளில் வரக்கூடிய பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, ஜெயில் தண்டனை சம்பந்தப்பட்டது, உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, ராகுகேது பயிற்சி, இந்த ராகுகேது பயிற்சி வாக்கிய பிரகாரம் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி மாலை 3:40 மணிக்கு நடைபெறுகிறது. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய கிளைண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த ராகு கேதுடைய வலிமை என்ன அப்படிங்கிறது. என்னுடைய கிளைண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் தெரியும். பொதுவாக ராகு கேது அப்படின்னு சொல்லும்போது மற்ற கிரகங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டண்ட் வந்து நம்ம ராகு கேதுக்கு கொடுக்கறதில்ல. அது அந்த என்ன காரணம், அந்த கிரகத்துடைய எனர்ஜி, அந்த பிளானட்டுடைய பவர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் காரணம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு ஆன்மீக சொந்தங்களே, எந்த கிரகமும் எந்த தெய்வம் பெரும் தெய்வங்கள் செய்ய முடியாத விஷயங்களை கூட இந்த ராகு கேது நினச்சதுன்னா இமீடியட்டாக செஞ்சு கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு ஜாதகனும் ஒவ்வொரு ஜாதகியும் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரிதான், திடீர்னு ஒருத்தர் வின் பண்ணுறாங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்கன்னா அதுக்கு ராகு காரணமாக இருப்பார். திடீர்னு ஒருத்தர் அந்தரத்துலேருந்து டமாலில் கீழே விழுறாங்கன்னா அதுக்கு கேது காரணமாக இருப்பார். நேற்று வரலாம் எதிர்த்த கடையில் டீ குடிச்சிட்டு இருந்தாருங்க, இன்றைக்கி வந்து ஆளே பிடிக்க முடியல, அவர் டெய்லி 2 கோடி ரூபா சம்பாதிக்கிறார், சினிமா துறையில் இருக்கிறார்னா ராகு காரணம்னு அர்த்தம். 4 மணி நேரத்தில் 5 மணி நேரத்தில் ஒருத்தவனை கோடீஸ்வரனா ஒரு கிரகம் மாற்றும் என்று சொன்னால், அந்த அதிசயம் நிகழும் என்று சொன்னால் அது ராகுவால் நடக்கக்கூடிய விஷயம். இன்றைக்கி நாம் எத்தனையோ விஷயங்களை பார்க்குறோம், அரசியலில் பார்க்குறோம், ரொம்ப சாதாரண ஒரு கடைக்கோடி தொண்டனாக இருப்பாங்க, அவங்கள திடீர்னு கொண்டு வந்து முதலமைச்சராக மாற்றிடுவாங்க. கடந்த காலங்களில் நம்ம நிறையவே அதை பார்த்துருக்குறோம். அம்மா அம்மையாக இருக்கும்போது திடீர்னு ராத்திரி ஒருத்தர் அமைச்சராக இருப்பார், காலம்பரம் அமைச்சராக இருக்க மாட்டார், ஆனால் புதுசாக ஒருத்தர் அமைச்சராக வந்திருப்பார். இந்த ராகு கேதுக்கள் வந்து மற்றவர்களால் செய்ய முடியாத விஷயத்தை, மற்றவர்களால் கொடுக்க முடியாத ராஜ யோகத்தை, மற்றவர்களால் கொடுக்க முடியாத ராஜ பரிபாலனத்தை, மற்றவர்களால் கொடுக்க முடியாத அரசு அதிகாரங்களை, பதவிகளை, அந்தஸ்தை மிக எளிமையாக கேட்காமலேயே கொடுக்கக்கூடிய குணம் உடையவர்கள். நீங்கள் மற்றெல்லாம் சாமிகிட்ட போய் வேண்டணும், சனி பகவான் எப்படி இருக்கார், குரு அங்கே இருக்கார், சுக்கரன் இங்கே இருக்கார், எனக்கு எப்படியாவது நல்லது நடக்கணும், மற்றெல்லாம் நீங்கள் போய் சாமிகிட்ட வேண்டணும். நீங்கள் வேண்டுறீங்களோ வேண்டலையோ, கேட்குறீங்களோ கேட்கலையோ, தானாக முன்வந்து உங்களுக்கு கேட்காமலேயே கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இருக்குமே ஆனால் அது இந்த ராகு கேது தான். அப்பேற்பட்ட ராகு கேது திருக்கணித பிரகாரம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அந்த பிளானட்ஸ் வந்து அக்டோபர் 30ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது. ஆனால் நாம் இப்போ பார்க்கக்கூடியது திருநாகேஸ்வரம் ராகு கேது பயிற்சி அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி. அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த ராகு கேது பயிற்சி நடக்குது. நிச்சயமாக பல மாற்றங்களை ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிச்சயமாக, அதுவும் இப்போ இந்த ராகு கேது பயிற்சி ஒவ்வொரு ஜாதகனுக்கும் ஒவ்வொரு ஜாதகிக்கும், நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம், எல்லாரும் காஞ்சு போயிருக்காங்க. பெரிய பெரிய செல்வந்தர்கள் கூட சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க.
பதவிகள் பெரிய பெரிய பதவிகள் இருந்தாங்க பதவிகள் காணாம போயிடுச்சு பெரிய சட்ட சிக்கல்கள்ல போய் திடீர்னு மாட்டிக்கிட்டாங்க வெளியில வரதுக்கு வழி தெரியல அதுக்கு காரணம் அந்த ராகு கேது அப்ப இந்த ராகு கேது அந்த சட்ட சிக்கலை மேலும் வலுப்படுத்துவாரா இன்னும் பலப்படுத்துவாரா இல்ல அதை கட்டி காப்பாத்தி வெளியில கொண்டு வந்து விடுவாரா அதேபோல மிகப்பெரிய பிரச்சனைகள் போய் மாட்டிக்கிறது நிறைய அன்பர்கள் வேலைய செய்யற இடத்துலயா இருக்கலாம் தொழில் செய்யற இடத்துலயா இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் தேவையில்லாம போய் பிரச்சனைகள் போய் மாட்டிக்கிறது அல்லது செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிக்கிறது அப்படினா எல்லாத்தையும் ஒரு பிரச்சனைகள்லாம் முடிச்சி வெளியில தெரியாம ஒரு செட்டில்மென்ட் பண்ணிருப்பாங்க அந்த செட்டில்மென்ட்லாம் முடிஞ்சு நிம்மதியா இருக்கலாம் அப்படினு பாக்கும்போது திரும்பவும் அந்த ராகு கேதுக்கள் அந்த பிரச்சனையை வந்து எப்பயோ முடிஞ்சு போன பிரச்சனையை தட்டி எழுப்புவாங்க ஆகையனால அந்த சட்ட சிக்கல்கள் பதவி போட்டிகள் ஒரு நிம்மதியற்ற தன்மை ஒரு நிம்மதியா ஒரு நிம்மதியா இருக்க முடியல சாமி நிம்மதி போச்சு அப்போ ஒரு நிம்மதியற்ற தன்மை ஒரு நிலையற்ற தன்மை முப்போதும் எதிரிகளுடைய பயம் எந்த நேரத்துல எதிரி நம்மள என்ன எப்படி வேலை செய்வான்னு தெரியாது கூட இருக்கிறவங்க எப்படி ஆக்டிவா இருக்காங்களா நமக்கு சப்போர்ட்டா இருக்கனா நம்ம கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா ஆனா பின்னாடி என்ன வேலை செய்வான்னு தெரியாது பயம் தேவையில்லாத மன பயங்கள் தேவையில்லாத மன குழப்பங்கள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் தொழில் பிரச்சனைகள் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அதே போல கண்ணுக்கு தெரியாத மறைமுகமான பிரச்சனைகள் இட பிரச்சனைகளாக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது உறவு முறைகளில் வரக்கூடிய உடன் பிறந்தவங்க அக்கா தங்க தம்பிங்க அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கைகள் பெற்றோர்கள் பிள்ளைகள் சித்தப்பா பெரியப்பா அத்தைங்க உறவு முறைகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது ஜெயில் தண்டனை சம்பந்தப்பட்டது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இப்படி இந்த ராகு கேதுக்களால் ஏற்படாத பிரச்சனைகளே இருக்காது பாதிக்கப்படாத ராசிகளே இருக்காது அப்போ இதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது என்பதை பார்த்துடுவோம் வாருங்கள் அப்போ தனுசு ராசி நேயர்களே இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி உள்ளது இந்த ராகு கேது பெயர்ச்சியை பொறுத்தவரையில் தனுசு ராசி நேயர்களே கட்டாயம் உங்களுக்கு விடுதலை அப்படிதான் சொல்லணும் ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரையில் இது நாள் வரையில 5-9 ஆக அஞ்சாம் இடத்துல பஞ்சம ஸ்தானத்தில் இந்த ராகு இருந்தார் அதே போல 11வது வீட்டுல கேது இருந்து தனுசு ராசிக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை எல்லாம் தட்டி பறிச்சிருப்பாங்க தட்டி போயிருக்கும் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துருப்பாங்க அதுக்கு கடைசியில் பார்த்தா இன்னைக்கு நீ செய்யாத நாளைக்கு அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு உங்களை கூப்பிட்டு ஏமாத்திருப்பாங்க நிறைய ஏமாற்றங்கள் இருந்திருக்கும் உங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாம் தள்ளி போயிருக்கும் அதே போல உங்களுடைய வருமானம் தள்ளி போயிருக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானமாக இருந்திருக்கலாம் லாபமாக இருந்திருக்கலாம் நியாயமான தீர்ப்புகளாக இருந்திருக்கலாம் நியாய தர்மங்களாக இருக்கலாம் இதெல்லாமே தள்ளி போயிருக்கும் அப்போ இந்த மாதிரியான தடைகளில் இருந்து வரக்கூடிய தனுசு ராசி நேயர்களே இந்த மாதிரியான காரிய தடைகள் செயல் தடைகள் அல்லது வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் தடைகள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் பண வரவுல இருக்கக்கூடிய தடைகள் திருமண தடைகள் குழந்தை பாக்கியத்துக்கான தடைகள் ஆரோக்கிய தடைகள் இன்னும் என்னெல்லாம் உங்களுக்கு லைஃப்ல வந்து ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான கர்மா இருக்கும் அதுதான் நிதர்சனமான உண்மை இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை யாருமே உண்மையான பலன்களை சொல்றது எல்லாரும் அள்ளி விட்டுறது நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் டாப்பா இருக்கும் ஆனா நம்ம இடத்துல இந்த கிளைண்ட்ஸ் வரும்போது தனுசு ராசி அன்பர்கள் வரும்போது அவங்க வெளிநாட்டுல இருந்தோ அல்லது போனை தொடர்பு கொள்ளும் போது அவங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கும்போது சார் எப்படி இருக்கு ஆமா சாமி நீங்க தான் கரெக்டா சொல்லியிருக்கீங்க மற்ற எல்லாரும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இருக்கக்கூடிய உண்மையை அங்க யாரும் எடுத்து சொல்றது இல்லை அப்போ தனுசு ராசி என்பவர்களை நோட் பண்ணிக்கோங்க இதுதான் ரொம்ப முக்கியம் தனுசு ராசி என்பவர்களே இந்த ராகுவும் அப்போ
தனுசு ராசி அன்பர்களே நல்ல மனசுல நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். கடந்த காலங்கள்ல உங்களுக்கு இருந்த தடைகள் விலகும். எப்பேற்பட்ட தடைகளும் நல்ல மனசுல வச்சுக்கோங்க. எப்பேற்பட்ட தடைகளும் அது செயல் தடைகளாக இருக்கலாம், காரிய தடைகளாக இருக்கலாம், தடைகள் விலகும். அதே போல தனுசு ராசி அன்பர்கள் இன்னொரு பக்கம் அந்த ஏழரை சனி உங்களுக்கு நிவர்த்தி. மகிழ்ச்சியான எதிர்காலம், மகிழ்ச்சியான எதிர்காலம். நீங்கள் நினைத்ததை சாதிக்க போகிறீர்கள் தனுசு ராசி. நினைச்சது நடக்கும். அப்ப தனுசு ராசி என்றாலே உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்றது எனக்கு தெரியும். நீங்க வேலை செய்யற இடத்துல, பிசினஸ்ல, உங்க ஃபேமிலியில ஒவ்வொரு தனுசு ராசி அன்பருக்கும் கஷ்டங்கள் ஒவ்வொரு மாதிரியானதாக இருக்கும், வெவ்வேறு விதமான கஷ்டங்களாக இருக்கும். ஆனால் தனுசு ராசி அவருடைய கவலை வேண்டாம். இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை செய்கிறது. ஒரு பக்கமும் சனி, ஏழரை சனி உங்களை விட்டு வெளியில போகுது, இன்னொரு பக்கம் ராகு கேதுடைய தோஷமும் இருந்து விடுபடுகிறீர்கள். ராகு கேது தோஷத்தில் இருந்து விடுபட போகிறீர்கள் தனுசு ராசி அன்பர்கள். நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிசினஸ், கம்பெனியா இருக்கலாம், ஃபேக்டரியா இருக்கலாம், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம், சிப்காட் நிறுவனங்களாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், கடைகள் நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், எனி பிசினஸ், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டுல தொழில் செய்யக்கூடியவங்க, வெளிநாட்டுல கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அப்போ வெளிநாட்டுல தொழில் செய்யக்கூடியவங்க, அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிசினஸ் நிச்சயமா தனுசு ராசி என்பர்களே இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை செய்யும். ஆனா அதே சமயம் அலட்சியமா இருக்கக்கூடாது. தனுசு ராசி என்பர்களே ரொம்ப எச்சரிக்கையாக, கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். எங்க கவனமா இருக்கணும்னா, யாரெல்லாம் தனுசு ராசி என்பர்கள் யாரெல்லாம் பிரச்சனை இருக்கீங்களோ, ஒரு ரொம்ப வழக்கா இருக்கலாம், ஒரு கோர்ட்டு கேஸா இருக்கலாம், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண காசுகளாக இருக்கலாம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணமாக இருக்கலாம், பில் பேமெண்ட் ஆக இருக்கலாம், அது ஏதாவது ஒரு தடைகள் இருக்கலாம், அப்படி எல்லாம் வீண்பெடி அவமானங்களாக இருக்கலாம், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம், சிறை தண்டனையா இருக்கலாம், சட்ட சிக்கல்கள், போய் ஒரு சட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கிறது. அப்போ அதே போல வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இப்படி தனுசு ராசி என்பர்களே உங்களுக்கு என்ன எந்தெந்த மாதிரியான தடைகள்லாம் இருக்குங்கிறது தெரியும். அந்த தடைகள் விலகிற இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக, கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நமக்கு தான் ஏழரை சனி முடிஞ்சிடுச்சு, நமக்கு தான் ராகுக்கு அது விலகுதுன்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது. எச்சரிக்கையாக, கவனமாக, கண்டிப்பா இறை வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். ஒவ்வொருத்தரும் நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% தனுசு ராசி அன்பர்கள் நிச்சயமா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சமயம் எனக்கு பாருங்க இதற்கு நல்லது சொல்லியிருக்கீங்க, எனக்கு இந்த ட்ரபிள் கிடக்கணும், இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கேட்டு அதுக்குரிய வழிபாடுகள், பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களே இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலை செய்யற இடத்துல ஒரு ஹையர் ஆபீசர் உங்கள்ட்ட பேசாம இருக்கலாம், என் பாஸ் என்கிட்ட பேசல, என் மேனேஜர் என்கிட்ட பேசல, எல்லாம் பெண்களால் வரக்கூடிய தொந்தரவு, ஆண்களால் வரக்கூடிய தொந்தரவு, பிரைவேட் ஜாபா இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், காவல்துறையாக இருக்கலாம், ஒரு ஹையர் பொசிஷன்ல சிஇஓ அந்த மாதிரி ஹையர் லெவல்ல இருக்கலாம், சேர்மன், எம்டி, டைரக்டர்ஸ், சீஃப் செக்ரட்டரி, கவர்னர், சேர்மன், அப்ப இது மாதிரி நீங்க கவர்மெண்ட் ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, உள்நாட்டுல வேலை செய்யக்கூடியவங்க, வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவங்க, வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மிகுந்த கவனத்தோடு கையாள வேண்டும் தனுசு ராசி என்பர்களே. இதுக்கெல்லாம் உரிய வழிபாடுகள் தான் கை கொடுக்கும். என் பாஸ் என்ன சரியா பேச மாட்டேங்கிறார் சார், என்னை பத்தி நான் ஒரு பேட் ரிப்போர்ட் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நல்லா தான் உழைக்கிறேன், நல்லா தான் வேலை செய்யறேன், ஆனால் என்ன நிம்மதியே விட மாட்டாங்க, தவறான ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. நிச்சயமா தனுசு ராசி என்பர்களே உங்களுக்கான பரிகாரங்கள் உண்டு, நீங்க தெரிஞ்சு செய்யணும், அவ்வளவுதான் விஷயம்.
அதே போல எனக்கு புதுசா வேலை கிடைக்குமா, நல்ல வேலை இருந்த சமயம் இருக்கு, வேலை போயிடுச்சு, எனக்கு வேலை கிடைக்குமா, நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும், கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே. அதே போல வெளிநாட்டில் இருக்கிறீங்க, விசா சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், எனக்கு விசா வந்து ரினியூவல் ஆகல, பிஆர் ஆகல, ஒரு சின்ன கேஸ் இருக்கு, ஒரு இமிக்ரேஷன் ப்ராப்ளம் இருக்கு, அங்க ஒரு செக்கிங் போயிட்டு இருக்கு, ஒரு என்கொயரி போயிட்டு இருக்கு, ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்க ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கும், வேலை போயிட்டு இருக்கும், வேலை ஊருக்கே வந்துடலாமா அப்படின்னு தோணும். அதே போல குழந்தை பாக்கியம், திருமண தடைகள், திருமணம் ஆகாமல் இருக்கிறது, 40 வயசு, 50 வயசு, 44 வயசு, 38 வயசு திருமணம் நடக்காமல் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான காரிய தடைகள் இருக்குமே, அதாவது தனுசு ராசி என்பவர்களே நிச்சயம் குடும்ப வளர்ச்சியிலே தடை இருக்கும், ஃபேமிலி டெவலப் ஆகாது, பெரிய பெரிய குடும்பங்களாக இருக்கும், குடும்பத்துல வளர்ச்சிகள் தடையாக இருக்கும். அப்போ மறைமுகமான பிரச்சனைகள், செய்தி நீக்குழார்கள். இந்த தனுசு ராசிக்கு நாம வந்து சொல்லணும்னா நிறைய சப்ஜெக்ட் சொல்லிட்டே போலாம். சரி, உங்களுடைய அக்கறைக்கு நீங்க தான் தேடணும். ஆக தனுசு ராசி என்பர்களே, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நல்ல நேரம் உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு கை கொடுக்கும், ஆனால் உங்களுடைய முயற்சி தேவை. அதுங்க ஜெயிக்கிற இடத்துல நீங்க இருக்கீங்களான உங்க ஜாதகத்தை கொடுத்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஒரு முக்கியமான விஷயம், தனுசு ராசி என்பர்களே, உங்களுக்காக இந்த பூமியில நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான், உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரிதான், ஸ்பெசிபிக்கா தனுசு ராசி அன்பர்களுக்காக இந்த ராகு கேது பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ உங்களுக்கு என்ன காரிய சித்தி ஆகணுமோ, இதில் நீங்கள் ஜெயிக்கணுமோ, இதில் நீங்கள் ஜெயிக்கணும்னு விரும்புகிறீங்க, உங்களுடைய பிரேயர் எதுவாக இருந்தாலும் இந்த ராகு கேது பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். அந்த ராகு கேது பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். நல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமையட்டும், பாராகி ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு, நல்லதே நடக்கும். ஜெயவராகி, ஜெய ஜெயவராகி. அன்பு நேயர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சியை முன்னிட்டு 12 ராசி அன்பர்களுக்கும் ராகு கேது பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ இந்த உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ராகு கேது பற்றி நம்ம நிறையவே எடுத்து சொல்லியிருக்கிறோம். வலைதளங்களில் நீங்கள் எடுத்திங்கனாக்கா, யூடியூப்பில் எடுத்துட்டீங்கனாக்கா, ராகு கேது பற்றின நிறைய அவேர்னஸ் நிறையவே நிறைய அன்பர்கள் இதை பற்றி எடுத்து சொல்லியிருக்கிறாங்க, ஜோதிடர்களை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு பிளானட்ஸ் வந்து ராகுவும் கேதுவும் அப்படின்னு. ஸோ இந்த ராகு கேது பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது உங்களுக்காக. ஸோ இந்த ராகு கேது பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று விரும்பினால் கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.